அதற்கு வியாசர் ஒரு நிபந்தனை விதித்தார் அது என்ன நிபந்தனைன்னா நான் அவ்விருவர்களுக்கும் சந்ததி தர வேண்டும் என்றால் என் விகார தோற்றத்தை பார்த்து அவர்கள் அருவறுப்பு கொள்ள கூடாது அது என் மீது வரும் நாற்றத்தை அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றார் உடனே சத்யவதி அம்பிகையிடம் சென்று நீ ஒரு முனிவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் நீ மறுக்காமல் நம் குலத்துக்காக செய்ய வேண்டும் என்று சத்தியவதி கூறினாள் அதற்கு அம்பிகை சம்மதம் தெரிவித்தாள் அன்றிரவு அம்பிகை மாளிகைக்கு வியாசர் போனார் வியாசரோட விகார தோற்றத்தை பார்த்த அம்பிகை கண்களை மூடிக்கொண்டாள் அன்றிரவு முழுவதும் கண்களை அவள் திறக்கவே இல்லை மறுநாள் வியாசர் சத்தியவதியிடம் அன்னையே அம்பிகைக்கு வீரமுடன் ஒரு மகன் பிறப்பான் ஆனால் அவள் என்னை கண்டு கண்களை மூடிவிட்டதால் அவளுக்கு பிறக்கும் மகன் கண்கள் இல்லாதவனாகத்தான் பிறப்பான் என்று கூறினார் அவனுடைய பெயர் திருதுராஷ்டன் சில மாதங்கள் கழித்து அம்பைக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான் அவன் குருடனாக பிறந்தான் அதை பார்த்ததும் சத்யவதி வியாசரை நினைத்தாள் உடனே வியாசர் அவள் முன் தோன்றினார் சத்யவதி வியாசரிடம் மகனே குருவம்சத்தில் குருடனாக இருப்பவன் எப்படி அரசாளுவான் என்று கூறினாள் அதனால் நீ அம்பாளிகையுடன் சேர்ந்து ஒரு சிறந்த புத்திரனை தர வேண்டும் என்றாள் அன்றிரவு அம்பாளிகை அரண்மனைக்கு சென்றான் வியாசர் வியாசரின் விகார தோற்றத்தை கண்ட அம்பாளிகை தன் உடல் வெளுத்து போனாள் மறுநாள் காலையில் சத்தியவதியிடம் வியாசர் அன்னையே அம்பாளிகைக்கு பிறக்கும் மகன் வெண்மை நிறத்துடன் இருப்பான் அவன் பெயர் பாண்டு என்று வியாசர் கூறி மறைந்தார் சில மாதங்களுக்கு பிறகு அம்பாலிகைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அக்குழந்தை வெண்மை நிறத்தில் உள்ளதால் மீண்டும் வியாசரை சத்தியவதி அழைத்தாள் வியாசரும் அவள் முன் தோன்றினார் சத்தியவதி வியாசரிடம் ஒரு மகன் குருடனாகவும் ஒரு மகன் வெண்மை நிறத்தில் உள்ளதால் அவர்கள் நாட்டை ஆள தகுதியுடையவர்களாக கருத முடியாது என்பதால் நீ அம்பிகையுடன் இன்னொரு மகனை எனக்கு தர வேண்டும் என்று சத்தியவதி கூறினாள் அதற்கு வியாசரும் சம்மதித்து அம்பிகை மாளிகைக்கு சென்றார் அம்பிகை வியாசரின் விகார தோற்றத்தை கண்டு அவளுக்கு பதிலாக பனிப்பெண்ணை அனுப்பினாள் மறுநாள் சத்யவதியிடம் வியாசர் அம்பிகைக்கு பதிலாக பனிப்பெண் வந்தாள் அந்த பனிப்பெண்ணுக்கு பிறக்கும் மகன் ஞானியாக பிறப்பான் என்று கூறி மறைந்தார் வியாசர் இவ்வாறு அம்பிகை அம்பாலிகை பனிப்பெண் இவ்மூவருக்கும் திருதுராஷ்டிரன் பாண்டு விதுரன் பீஸ்மர் அந்த மூணு பேருக்கும் எல்லா கலையிலையும் சொல்லி தந்தாரு அது மட்டும் இல்லாம பயிற்சிகள் சாஸ்திர கல்வி அனைத்தும் பீஸ்மர் கற்றுத்தந்தார் சில நாட்களுக்கு அப்புறம் திருதராஷ்டிரம் பாண்டு விதுரம் இம்மூவரும் இளமை பருவத்தை அடைந்தாங்க பீஸ்மர் அந்த மூணு பேருக்கும் திருமணம் செய்ய முடிவெடுத்தாரு இந்த மூவரோட திருமணத்தை பத்தி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்